ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ்.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு 21 வகையான பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. பல பகுதிகளில் வழங்கிய பொருட்கள் தரமற்ற நிலையில் இருந்ததாக புகார்கள் எழுந்தன. பொங்கல் தொகுப்பு விநியோகத்தில் புகார் எழ காரணமான அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் கூறி 8 மாதமாகிவிட்டது. பொங்கல் முடிந்து தீபாவளி பண்டிகையே வரப்போகிறது. ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது அரசு நிர்வாகம். கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட நிறுவனங்களின் விவரம் தொடர்பாக RTI சட்டத்தின் கீழ் தகவல் கோரப்பட்டது. அதில் பொங்கல் பரிசு தொகுப்பில் விநியோகம் செய்யப்பட்ட பொருட்கள் தரமற்ற நிலையில் வழங்கப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பான பட்டியல் ஏதும் இல்லை என பொது தகவல் அலுவலர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். 8 மாதமான பின்னரும் பொங்கல் பரிசு தொகுப்பு தரக்குறைவான பொருட்களை கொடுத்த நிறுவனங்களின் பட்டியல் அரசிடம் இல்லை என்றது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.